ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று பேதுரு ஒன்று பதினைந்து ஒன்று பேதுரு ஒன்று பதினைந்து பதினாறு உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்ப இங்கே கவனித்தீர்கள் என்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையினாலே அவருடைய வித்து பரிசுத்த வித்தாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த வித்தை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் பரிசுத்தராய் அவர்கள் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல தான் நம்ம பிறந்தோம், பாவ உலகத்திலே பிறந்தோம். சிறு வயது முதற்கொண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே யாரும் சொல்லி கொடுக்காமல் எதுவும் டியூஷன் வைக்காமலேயே பாவம் பாவத்தை பிள்ளைகள் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படித்தானே தமிழுக்கு கூட சில நேரங்களில் டியூஷன் வைக்க வேண்டியதா இருக்கு. தமிழ் படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் படிக்கிறதுக்கு டியூஷன் வைக்க வேண்டியது. ஆனால் பிள்ளைகள் என் பிள்ளைக்கு பொய் சொல்லவே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டியூஷன் வைக்கிறோமா? பிள்ளைங்களுக்கு பொய் சொல்றதுக்கு டியூஷன் வைக்கிறோமா? திருடுறதுக்கு, மற்ற பிள்ளைகளை தாக்குவதற்கு, மற்ற பிள்ளைகளை அடிப்பதற்கு கடிப்பதற்கு பிள்ளைகளுக்கு யாராவது டியூஷன் கொடுக்கிறோமா? இல்லை, அதெல்லாம் ரத்தத்தோட வந்துருது. சங்கீதம் 51 தாவீது ராஜா இப்படி பாடுகிறார், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி. அப்ப மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் ஏற்கனவே பாவியாய் பிறந்ததினாலே தான் அவன் பாவி பாவம் செய்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, மாமரம் எப்பொழுதும் என்ன என்ன பழத்தை தான் கொடுக்கும்? மாம்பழத்தை தான் கொடுக்கும். வாழை மரம் என்ன பழத்தை கொடுக்கும்? வாழை பழத்தை தான் கொடுக்கும். இதை போலத்தான் பாவம் செய்கிற மனிதன் பாவத்தை தான் பிறப்பிப்பான். இப்போ இவனை பரிசுத்தராய் மாற்றுவது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். யார் இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய வித்து வருகிறது. பரிசுத்த ஆவி, பரிசுத்த வித்து அவர்களுக்குள்ளே வருகிறது. இப்பொழுது பரிசுத்த வித்து உள்ளே வந்துவிட்டபடியினாலே இனி நாம் விளைவிப்பது என்ன கனியாயிருக்கும்? பரிசுத்த கனியாயிருக்கும். அல்லேலூயா. நெஞ்சை தட்டி சொல்லுங்க, பரிசுத்த வித்து எனக்குள் இருக்கிறது, ஆகையினால் பரிசுத்த கனிகளை நான் கொடுப்பேன். இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த வித்து எனக்குள் இருக்கிறது, ஆகையினால் பரிசுத்த கனிகளை நான் தருவேன். சரி, மூன்றாவதாக யோவான் மத்தேயு 1:23 நாம் வாசித்தோம். அதிலே பார்க்கும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ கிறிஸ்துவின் பிறப்பு அது எதற்காக என்றால் இரட்சகராய் இந்த உலகத்திற்கு அவர் இருக்கும்படியாய். மூன்றாவது காரியம், அவர் இரட்சகராய் இருக்கும்படியாய், இரட்சகராய் உலகத்திற்கு அவர் வெளிப்படும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். கிறிஸ்ட் பர்த் meant that he is the savior of the world. அவர் உலகத்தினுடைய இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார்.
என்பதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதரும் ரட்சிப்படையும்படியாய், மீட்படையும்படியாய். ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தையை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். ரட்சிப்பு என்றால் ஏதோ மனமாற்றம் மட்டுமல்ல, நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது, உணர்ச்சிகள் மாறுகிறது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, நம்முடைய தரித்திரம் மாறுகிறது, நம்முடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம், விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம், மனதிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சமுதாயத்திலே உயர்வையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் வருவார் என்றால் இவ்வளவு காரியங்களும் அவனுக்கு நடக்கிறது. என்னுடைய தகப்பனார், அவங்க ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். எங்களுடைய சிவகாசியில எங்களுடைய கம்பெனியில எல்லா இந்து விக்கிரகங்களையும் வைத்து பூஜையெல்லாம் போட்டுக் கொண்டிருப்போம் அந்த நாட்களில். ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் 7 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும். ஆனால் என் முதலாவதாக என்னுடைய அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 16:31 முழு குடும்பமும் இயேசு ஒன்றே வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தபடியினால் எங்க அம்மா ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நாட்களிலே பிள்ளைகள் ஒவ்வொருவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியிலே என்னுடைய தகப்பன் 1969 அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள். ஞானஸ்தானம் என்பது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தண்ணீரிலே முழுகி ஆண்டவரே நான் உம்முடையவன் என்று அவருக்கு அர்ப்பணிப்பது, அவருக்கு விட்டுக் கொடுப்பது. இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்த போது, பாலகனாய் பிறந்த போது ஞானிகள், கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள், அவர்கள் விலையேறப்பெற்ற தூப வர்க்கம், வெள்ளை போளம், பொன் போன்றவைகளை பெரிய ஒட்டகங்களிலே ஏற்றி அந்த பரிசுகளை கொண்டு வந்து இயேசுவிடத்திலே வைத்து அவரை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தொழுகை என்பது கிரயம் செலுத்துவது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டது, மீட்படையும்படியாக அவர் பிறந்தார், அவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பிதாவினுடைய அன்பின் வெளிப்பாடுதான் இயேசுவினுடைய பிறப்பு. இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தபடியினாலே தான் இயேசுவை இந்த மனுக்குலத்திற்கு தேவன் பரிசளித்தார். ஒருவரை நாம் நேசிக்கும் போது அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம், அல்லேலூயா. அவங்களுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம். அவர்களை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய அன்பின் அடையாளமாய், நட்பின் அடையாளமாய் அவர்களுக்கு பழங்களையோ பூக்களையோ அல்லது பொருட்களையோ கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த எத்தனிக்கிறோம். இதை போலத்தான் அண்ட சராசரங்களிலேயும் மிகப்பெரிய பரிசு அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதையே மனுக்குலத்திற்கு பிதாவாகிய தேவன் பரிசாக கொடுத்தார். ஆகையினாலே ஞானஸ்தானத்திலே நாம் என்ன செய்கிறோம்? முதலாவதாக இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இப்பொழுது இயேசுவே என் வாழ்க்கையை நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பதுதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. நீர் எனக்காக வந்தீர் அல்லவா, உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் அல்லவா, உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தினீர் அல்லவா, உமக்காக நான் என்னையே கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதுதான் ஞானஸ்தானம். ஐயோ, அப்ப நம்ம அவர் கொடுத்தோம் சொன்னா நமக்கு என்னங்க இருக்கும்? சிலருக்கு அந்த பயம், நம்ம அவர் கொடுத்தோம் சொன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு செருப்பை கழட்டிட்டு காவியை போட்டுட்டு இந்த உலகத்துல அலைய வேண்டியதுதான். அப்புறம் நம்ம அவர் கொடுத்தோம் சொன்னா நமக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல என்ஜாய் பண்றதுக்கு?
அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல, நம்மை அவருக்கு கொடுப்போம்.